இனிய உறவுகளே, வணக்கம். தன் மனம் கவர்ந்தவளை கண்ட மாத்திரத்தில் மூண்டிடும் ஆர்வ பிரவாகங்களை அப்படியே கொட்டிவிட முயலும் ஒரு இளைஞனின் மன அவிழ்ப்பை மொழிமாலையாக்கும் முயற்சி. வாருங்கள், ஒவ்வொருவரும் சந்திக்கும் அந்த தித்திப்பை செவிகளால் கொஞ்சம் சப்பு கொட்டி பார்ப்போம். யாரடி நீ? பார்வையை கொண்டு உயிர் மீட்டுகிறாய். உயிரின் பண்களெல்லாம் உன் கண் சுமந்து பிறக்கின்றதே. உற்று உற்று உறைந்த பின்தான் கலைகள் கூட கலக்கின்றன உயிரில். நீ உற்ற ஒரு கணத்தில் ஆத்மாவிற்குள்ளும் ஆலாபனை பாடுகிறாய். சுவீகரித்துக்கொள் யாவும் உனதென்றான பின்பு என்னில் மீதம் வைத்து என்னதான் செய்துவிடப் போகிறேன். பொருள் கொண்டோ பொருள் கண்டோ ஓடிக்கொண்டிருக்கும் என் நாள் திவலைகள் ஆனந்த அருவியில் உற்சாகமாய் ஜீவன் நனையட்டுமே. கொஞ்சம் இதயத்தை இறக்கி வைத்துவிடு. பூக்கள் எவ்வாறு புலங்காகிதம் கொள்ளும் பாரத்தை இதழ்களில் சுமந்து கொண்டு. சைவ ராட்சசியே, என் கர்வத்தின் மீது பனிக்கட்டிகளை கொட்டி கொட்டி ஆண் என்ற அகம்பாவத்தினுள் தீமூட்டுகிறாய். என்ன விந்தையடா இது! ஈரப்பூ எரிமலையை முழுதாய் விழுங்குகிறது. தனிந்த எரிமலை பூவின் தார்மீகத்தை அப்படியே ஏற்கிறது. எதிரெதிர் கோட்டை ஒரு புள்ளியில் இணைக்கும் புதிர் கணங்கள் புலப்பட்டு புரிகின்றன. பலிகளும் இனிக்க இனிக்க இன்னும் இன்னும் என்கிறது பருவநிலை. இது ஒரு அபார நிலை. எத்தனை கணக்கிறது இதமாய்! நம்பியதே இல்லை உணர்வுகள் வதைக்கும் என்பதை உன்னை காணும் வரை. ருசிக்க ருசிக்க சுவைக்கிறதே உன் நினைவுகள் என்ன, அமிர்தமா? மனதின் வழி தடங்கள் எங்கும் உன் சாயலையொத்த தடுப்பான்கள். விழி நீட்டி அழைக்கும் உனை நோக்கி திரும்பி ஓடி வரும் நான் விடுதலையை இகழும் கைதி. என் கனவுகளின் எல்லை வரை நீண்டு கிடக்கும் உன் விஸ்தீரணம் பேரானந்த பரமபதம். ஆயுளின் நீளம் உன் அரை புன்னகையால் அளக்கப்படுவது வினோதம். இது அர்த்தநாரிக்கும் அகப்படா நேசமார்ந்த நூதனம். இமைகளின் விளிம்பில் அமர்ந்து கொள்ளும் நீ ஒரு மன்மத சாசனம். என் ஆர்வத்தின் கதவை ஓயாமல் தட்டும் நீ பொய்மையை வெறுப்பவளாக கூட இருக்கக்கூடும். அதனால் தேவதையா என்று கேட்க மாட்டேன். வெற்றி என்பது வீழ்வதும் தான். எவருக்கெல்லாம் தெரியும் எங்கே என்று? தேன் கூட்டில் தேன் மட்டுமல்ல, இன்னொன்றும் இருக்கிறது. அதை ஏனடி மறைக்கிறாய்? உன் விழி பொழியும் அன்பில் உயிரின் வாசனை நுகர்ந்து நுகர்ந்து உயிர் துளைத்து உல்லாசம் எய்துகிறேன். தேவதைகளுக்கு இயலாததையும் படு சாதகமாய் ஆற்றுகிறாயே, யாரடி நீ? வாடி மகிழினியே, தீயை தீ கொண்டு அணைப்பதே சிறப்பாம். நாம் தீ மூழுவதற்காகவே அணைப்போம். சிறைபடுவது பிழையா? இல்லவே இல்லை. மன கதவை திற கைதியாக சம்மதம். எல்லா வரமும் ஏதோ ஒரு தவத்திற்குள் சிறை இருக்கிறது. வெளியே இருந்து என்ன பயன்? நானும் வரமும். பேரன்புடன் சட்டாம்பிள்ளை.